வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கூல் பாவாடியில் எப்படி பேண்ட் மாடலில் ஸ்கர்ட் தைப்பதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு பாவாடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இடுப்போட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. எந்தில் நான் 11 வைக்கிறேன். உயரம் வந்து இதில் 14 இருக்குது, நான் வந்து 15 வைக்கிறேன். அந்த 15 அங்கே நோட் பண்ணிக்கிங்க. இப்போ எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டி மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு தான், அது கூட ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிங்க, 4, அது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க, 5 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி மடித்து தைக்கிறதுக்கு. அடுத்தது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. ஹைட்டு 15, அந்த 2 இன்ச்சு வந்து பட்டி தைக்க அந்த 15 மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் எவ்வளோ? 16. அப்படியே அந்த 16 வந்து அந்த அகலத்துக்கு அப்படியே மார்க் பண்ணி லைன் போட்டு அது அந்த லைன் மேலே அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண பிறகு கரெக்டாக ஈவனாக போட்டுக்குங்க. அந்த ஃபோல்டிங் சைட் பக்கமாக 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 2 இன்ச் மார்க் பண்ணி நீட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்குங்க. இப்போது அதனுடைய நீளம் வந்து 8, 8 மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச்சு சைடில் வச்சு கர்வ் மாதிரி நெக்குக்கெலாம் வரைவீங்களா அந்தமாதிரி வரைஞ்சிக்கிங்க. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்படியே அந்த இன்ச்சிலேருந்து ஸ்லாண்டிங் லைனில் அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு இப்போது அந்த மேலே ஃபோல்டிங்காக இருக்கும் அதையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4 கிளாத் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால அகலத்தை கம்மி பண்ணணும். நம்ம பாவாடி இருக்கிற பாவாடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டாக இது ஃபோல்டு பண்ணிங்கன்னா 4 இருக்கும். அப் இதில் இருக்கிற அளவு 15, நான் 20 எடுக்கிறேன். அந்த 20 அப்படியே அங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன பாவாடில் ரொம்பவும் தைக்க முடியாது. 2 பாக்ஸ் வரா மாதிரி தான் நம்ம வந்து ப்ளீட் இருக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி போட்டு ஒரு 1.5 இன்ச்சில் அப்படியே தச்சு விட்டுடுங்க ரெண்டு பக்கமும். அதையும் அதே மாதிரி தச்சிருங்க. தச்சிட்ட பிறகு இப்போ ரைட் சைட் பக்கமாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு சென்டரில் டேப்பு வைங்க. டேப்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து 3, அதுக்கப்புறம் 2, 3, 3, 2, 3, 3 மார்க் பண்ண பிறகு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 மார்க் பண்ணல, அந்த 3 எடுத்துன்னு வந்து கரெக்டாக சென்டரில் வைங்க. வச்சுட்டு ஒரு ஊசி எடுத்து குத்திடுங்க. 2 மார்க் பண்ணல, 2 எடுத்துன்னு போயிட்டு அந்த 3 வைங்க. இன்னொரு 3 மார்க் பண்ணதை மறுபடியும் அந்த 3 எடுத்துன்னு வந்து வச்சுட்டு 2 மார்க் பண்ணதை 3 அந்த ஆப்போசிட் பக்கமாக வச்சுட்டு ஊசி எடுத்து குத்தி வச்சுருங்க. அடுத்தது இந்த பக்கமும் மார்க் பண்ணுற பாருங்கள். 3, 2, 3, 3, 2, 3. இப்போ அந்த ஊசிலாம் எடுத்துட்டு அப்படியே தச்சிருவோம். 1.5 இன்ச்சு அளவில் அப்படியே தச்சிருங்க. 3 மார்க் பண்ணதை சென்டரில் வைங்க. 2 மார்க் பண்ணலை, அது உங்கள் பக்கமாக வரா மாதிரி அந்த 3 வைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைங்க. இந்த 3 எடுத்துகிட்டு வந்து அந்த 3 அப்படியே அந்த பக்கமாக வச்சுட்டு 2 வந்து உங்கள் பக்கமாக வரா மாதிரி வைங்க. கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே வச்சுட்டு நல்லா உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க, கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம இடுப்போட அகலம் வந்து 11, அதில் பாதி 5.5,
நம்ம அந்த 5.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக மீதி இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டோம். பெரிய பிள்ளைங்களாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுட்டு உங்கள் இடுப்போட சைஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக 2 மெஷர்மெண்ட் இடுப்பு 11 வச்சுட்டு நல்ல பக்கம் வச்சு ராங் சைடில் நீட்டாக அப்படியே தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடில் அந்த இடுப்பாண்டிலேருந்து கீழே இறக்கத்தில் 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தச்சு விட்டுருங்க. தச்சுட்டு இப்படி ரெண்டை மடிங்க. மடிச்சுட்டு அது மேலே ஒரு தையல் ஒன்று போட்டு நீடியில் நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி தச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டை ஃபோல்டு பண்ணி போடுங்க. ஸ்லாண்டிங் லைனில் கட் பண்ண இடம் அது. ரெண்டு பீஸும் ஒன்றா வச்சு அப்படியே தச்சு நீட்டுக்காக தச்சு எடுத்துருங்க. இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போடுங்க. இப்போ பட்டி வெட்ட போகிறோம், இடுப்பு பட்டி. இப்படி ரெண்டாக போட்டுட்டு அந்த பாவாடை எடுத்து மேலே வைங்க. வச்சுட்டு அப்படியே எக்ஸ்ட்ராவே கட் பண்ணுங்க, நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ லூப் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். 2 இன்ச் அளவில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணிவிட்டு அந்த எஞ்சியில் அப்படியே தச்சிடுங்க. இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதே மேலே வச்சு அப்படியே தச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி 4 லூப் வந்து ரெடி பண்ணிக்கிங்க பெல்ட் மாட்டுறதுக்கு. கரெக்டாக அந்த எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. நான் 5 வச்சுருக்கேன். இப்போ அந்த பட்டி கீழே போடுங்க. போட்டுட்டு அந்த எஞ்சியில் வச்சுட்டு கரெக்டாக அந்த லூப் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டே தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த எஞ்சில் 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தையுங்க. தச்சுட்டு அந்த லூப்புக்கு அடியில் வச்சுட்டு அப்படியே அந்த 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே தச்சுருங்க. ஈவனாக பாருங்கள், பாவாடைக்கு இந்த பக்கமாகவே வைக்கணும். அதே மாதிரி எல்லாம் ஈவனாக தச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ அந்த 1/2 இன்ச் விட்டோம்ல, அதை மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி தையல் போட்டுருங்க. 1/2 இன்ச் மடித்து இப்போ அந்த 1/2 இன்ச்சில் வச்சு நீட்டாக ஒரு தையல் ஒன்று போடுங்க. ஏன்னா நம்ம 5 இன்ச் வச்சிடலாம், அந்த 1 இன்ச் இதில் 1/2 இன்ச் மடிச்சிடணும், கீழே 1/2 இன்ச். இப்போ அந்த 2 இன்ச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த முதல் தையல் போட்டுல அந்த தையல் மேலே வச்சு அப்படியே தச்சுருங்க. கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தையுங்க. இப்போ தச்சிட்ட பிறகு அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக அப்படியே தச்சு எடுத்துட்டு வாங்க. அந்த லூப் வந்து மடித்து வச்சு அப்படியே தச்சுருங்க. தச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு இப்போ ஹைட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. நம்ம ஹைட்டு எவ்வளோ எடுத்தோம், 15. அந்த பட்டியோட இடுப்பு பட்டியோட சேர்த்து எடுக்கணும், 15. மீதி இருக்கு 2 இன்ச்சாக வருது பாருங்கள். அந்த 2 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ரெண்டு சைட்லேயும் தச்சு எடுத்துருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கிது கொக்கிலாம், வாங்கி அப்படியே தச்சிடுங்க. இந்த மாதிரி பேண்ட்டு மாடலை சேஃபாக பாவாடை தச்சிங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.